வணக்கம். வாதம் செய்வதற்கும் விதண்டாவாதம் செய்வதற்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இதை புரிஞ்சிக்கிட்டு அதை செயல்படுத்தினா சுகமான வாழ்க்கை நிச்சயம். உங்களுடைய செயல்கள், வேலைகள், பொறுப்புகள் குறித்து நீங்க செய்யக்கூடிய வாதங்கள் அத்தனையுமே மற்றவங்க கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது விதண்டாவாதமாக தான் தோணும். நீங்கள் உண்மையைத்தான் சொல்கிறீங்க. நடந்ததை மையப்படுத்தி நடக்கப்போவதை உணர்ந்து தடுக்கத்தான் முயல்றீங்க. நியாயமானதையே நிலைநிறுத்த துடிக்கிறீங்க. எது சரின்னு தோணுதோ அதைத்தான் மற்றவங்களும் பெறணும் அப்படின்னு உறுதி கொள்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் மட்டுமே தனியாக முயன்று நடைமுறைப்படுத்த முடியாது. மற்றவர்களும் உங்களை போலவே ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டு மனசார செயல்படுத்தினா மட்டும்தான் இதுக்கான ஒரு முழு வடிவம் பெற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு புரிய வைக்க, தெளிவுபடுத்த, உணர வைக்க நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், முயற்சிகள் எல்லாமே வாதமா உங்களால எடுத்துரைத்து விதண்டாவாதமா மற்றவர்கள் மூலமா மாற்றப்பட்டுவிடும். மெல்ல மெல்ல உங்களை பார்த்தாலே நகர்ந்து விடுவாங்க. அதே மாதிரி உங்களை விதண்டாவாதி அப்படின்னு எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தி அவங்களுடைய மனதிலையும் உங்களுடைய சரியான செயல்களை கூட தவறா நிலைநிறுத்திடுவாங்க. அது காலகாலமா தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்க கருத்துக்களை, எண்ணங்களை, சொற்களை உடனே சொல்லியாக வேண்டும் என அவசரப்படுத்துறத தாமதப்படுத்துங்க. உணர வைங்க, புரிய வைங்க. எது சரின்னு தெரியுதோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய பார்வையில் உங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அது போதும்னு அப்பவே முடித்து விடுங்க. திரும்ப திரும்ப சொல்லி காட்டாதீங்க. உங்களுடைய கருத்து தான் உண்மை அப்படின்னு ஒருபோதும் வார்த்தையில் மட்டும் இல்லை செயல்கள் மூலமாக உணர்த்தாதீங்க. அப்புறம் என்ன, நீங்க வாதம் செய்யறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போயிடும். வாதம் அப்படின்னு ஒன்று வந்தா தானே விதண்டாவாதமும் வரும். நீங்க தான் உண்மையானவர் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களை சுத்தி வளர்ந்துடும். மீண்டும் சந்திப்போமா?